நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும், எங்க வீடியோஸை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ பாடம் சம்பந்தமா பார்க்க போறதுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு 5 கேள்விகளுக்கு தான் நான் இப்போ பதில் சொல்ல போறேன். அதுவும் எதுல கேட்ட கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல அதுல இருக்கிறவங்க கேட்ட கேள்விக்கு தான் இதுல வந்து பதில் சொல்ல போறேன். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படின்னா, இதுல நிறைய பேருக்கு ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், 3 வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அதுல வந்து திருச்செந்தூர் கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிச்சது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தேன். அதுல 5000 பேர் இருக்கீங்க. அது போக ஃபாலோவர்ஸ் வந்து 1000-1500 வந்து ஆட்கள் இருக்கீங்க. அந்த ஒரு அக்கௌண்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்னொன்று திருச்செந்தூர் கிறிஸ்டின் ஆரம்பிச்சேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதுலேயும் கூட 5000 பேர் இருக்கீங்க. அப்புறம் 1000-1000 மேல ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னொன்று திருச்செந்தூர் கிறிஸ்டி சேனல் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், போன வருஷம் வந்து இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் தான் வந்து கிரியேட் பண்ணேன். அதுவும் கூட ஒரு 2 மாசம் கழிச்சு தான் வந்து ஆரம்பிச்சேன். அப்படி அதனால 3 அக்கௌண்ட் இருக்கு. அதுல இருக்கிறவங்க லிஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து அவ்வளோ 3 இதுல இருக்கிறதுனால 5000-5000 பேர் வந்து 2 அக்கௌண்ட்ல இருக்கிறதுனால அதிகமான ஒரு நாளைக்கு எடுத்துட்டா 500 பேருக்கு மேல வந்து மெசேஜஸ் வந்து வந்துடக்கும். அவ்வளவு பேருக்கும் ஆன்சர் ரிப்ளை பண்ண முடியாது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நான் வச்சது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுலயுமே கூட அவங்க முதல்ல இருந்து இருக்கிறவங்க கூட சில பேர் வந்து அப்படி பதிலே சொல்லணும்னாலும் பரவாயில்ல, மதிச்சு என்ன எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வந்து இன்னும் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து அப்படி அமைதியா பொறுமையா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வீடியோல வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, வந்து கேள்வி உள்ள வந்து நம்ம உள்ள போய் நிறைய மெசேஜஸ் இருக்கிறதுனால ஒன்னொன்னா பார்க்க முடியாது, நிறைய மெசேஜஸ் வந்திருக்கனால. அதனாலதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நேத்து வந்து டைம்லைன்ல கூட சொல்லியிருந்தேன், ஏன்னா இன்பாக்ஸ்ல போய் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் பார்த்து அது வந்து அவ்வளவு மெசேஜஸும் ஓபன் பண்ணி பார்க்க கஷ்டம்னால எதுவும் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த இது கமெண்ட்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுல வந்து நிறைய பேர் வந்து இந்த 3 அக்கௌண்ட்லயுமே கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து வந்து அதுல வந்து ஒரு 5 இது மட்டும் இப்போதைக்கு நான் வந்து அந்த இதில் கேட்டதுக்கு பதில் இப்போ இந்த வீடியோல வந்து உங்கள்கிட்ட சொல்ல போறேன். 5 கேள்விக்கு இப்போ பதில்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சிருக்கேன், அதை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அதற்கான பதில் தான் நீங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பீங்க. நினைப்பீங்க என்னடா அது கேள்விக்கு அதுக்கு பதிலா அப்படின்னு. சரி, இதனால அவங்க கேட்கறதுக்காக வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோவாகவே வந்து அந்த என்னுடைய அந்த 3 லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போடுறதுக்காக தான் மெயினாக வந்து இந்த வீடியோ. அதனால என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சரி, இப்போ வந்து 5 இப்போதைக்கு செலக்டட் ஆகி 5 க்வெஸ்சன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கு இப்ப ஆன்சர் இந்த வீடியோல சொல்றேன். என்னதுக்கெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி 5 கேள்வி வாசித்துறேன். உங்கள் முழு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி வெற்றிவேல் என்பவங்க வந்து என்னுடைய முகநூல் கணக்கில், அதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல வந்து இருக்காங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி, அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த 2வது கேள்வி, எனக்கு ஹிந்தி கத்து தருவீர்களா, அதாவது எனக்கு ஹிந்தி வந்து டீச் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ரத்னசுவாமி அப்படின்றவங்க வந்து என்னுடைய இதில் கேட்டிருக்காங்க. அடுத்தது 3வது, உங்க வயசு அப்படின்னு சொல்லி பாலா என்றவங்க வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. 4வது, வில் யூ கிவ் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு மதுமிதா வினிதா அப்படின்றவங்க வந்து என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல உள்ளவங்க அதில் கேட்டிருக்காங்க. அடுத்த 5வது, என்ன படித்திருக்கீங்க அப்படின்னு அன்புஜோ என்பவர் வந்து கேட்டிருக்காங்க. 5 கேள்வி இதுதான், அந்த 5 கேள்வி இதுக்கு தான் நான் இப்போ வந்து பதில் சொல்ல போறேன். நான் வாசித்த இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்ல போறேன். அந்த ஆர்டர் படி அந்த வருஷப்படி சொல்லணும்னாலும் உங்களுக்கு இந்த 5 கேள்விக்குமே இந்த வீடியோவில் வந்து பதில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதே இது யாராவது கேட்கணும் அதே கேள்வின்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கும் சேர்த்து பதில் வந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஹிந்தி கற்று தருவீர்களா, அதாவது எனக்கு ஹிந்தி வந்து கற்று தருவீர்களா, அதாவது டீச் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ரத்னசுவாமி என்பவங்க வந்து கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து ஆன்லைன் டியூஷன் கிளாஸஸ் நடந்துட்டு தான் இருக்கு, அதனால வந்து யாருக்குனாலும் வந்து டீச் பண்றதுக்கு, அதாவது டியூஷன் அப்படின்ற போது வந்து நடத்துறதுக்கு வந்து இவங்களுக்கு தான் நடத்துவோம் அவங்களுக்கு தான் நடத்துவோம் அப்படிலாம் கிடையாது. அதனால டியூஷன் கிளாஸஸ்ல தாராளமா வந்து சேர்ந்துக்கலாம். உங்களுக்கே தெரியும், ஒரு வீடியோல கூட அப்பா வந்து பேசியிருப்பாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லா கிளாஸஸ் கூட என்னன்னா கிளாஸஸ் வந்து நடத்துறதுக்கு ரெடியா தான் இருக்கும். அதனால தாராளமா யாருனாலும் வந்து சின்ன பிள்ளைங்க தான் படிக்கணும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும், இல்லனா பெரிய ஆட்கள் மட்டும் தான் இவங்கட்ட படிக்காங்க அப்படிலாம் கிடையாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம், இல்லனா பெரியவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆனவங்க கூட நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போறவங்க படிக்காங்க, அது மாதிரி யாருனாலும் படிக்கலாம், அதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அதனால தாராளமா வந்து சேர்ந்துக்கலாம், கண்டிப்பா வந்து டீச் பண்ணுவோம். அடுத்தது வந்து அதே இது என்ன சொல்லணும்னா, வில் யூ கிவ் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி மதுமிதா வினிதா அவங்க கேட்டிருக்காங்க. டீச் பண்ணுவோம் அப்படின்னு தான் போன கேள்விக்கு பதில் சொன்னேன்.
ஃப்ரீயான்றது வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து போடுற வீடியோஸை தான் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதாவது பாடம் ரிலேட்டடாக நாங்கள் போடுறத பார்த்துக்கலாம். ஆனால் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அதில் ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரீயா அப்படின்னு நடத்துறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரேஞ்சில் யாருமே அப்படி இல்லை. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, யாருனாலும் இப்போ இவங்களுக்குன்னு மட்டும் பதில் சொல்ல, பொதுவாக சொல்ல, இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு அந்த காசுக்காக தான், அதாவது பணம் வந்து ஒரு சம்பளத்துக்காக, இல்லைனா ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் வேலை செஞ்சு கொடுக்கீங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்காக தான் எதுக்காக நீங்களும் எதிர்பார்ப்பீங்க, நீங்கள் இப்போ ஏதாவது கடைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த கடைக்கு போனோடனே நமக்கு வந்து கடையில் இருக்க ஜாமான் ஃப்ரீயாக தரமாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், காசு பே பண்ணணும். அதே மாதிரி தான் இப்போ நான் ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் நடத்திட்டுருக்கேன், ஃப்ரீயாகவே வந்து டியூஷன் எல்லாம் நடத்துகிறேன் அப்படின்னா வெறுமனே எனக்கு வந்து திருச்செந்தூர் கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி போய் நான் நின்னே கடையில் வந்து எனக்கு ஃப்ரீயாக தரமாட்டாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக வந்து நடத்துறது கஷ்டம். நீங்கள் வந்து தாராளமாக யாருனாலும் சரி டியூஷன் அப்படின்றதுல வந்து ஃபீஸ் பே பண்ணி சேர்ந்துக்கலாம். ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு வந்து கொடுக்கறதுக்கு வந்து யூடியூப் சேனல் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வயசு அப்படின்னு சொல்லி பாலா என்பவங்க வந்து கேட்டிருக்காங்க. வயசு அப்படின்னு எடுத்துட்டா போன மாதம் வந்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், December 13 தான் என்னுடைய பர்த்டே. அதாவது அப்படின்னா என்ன கனெக்ட் பண்ணீங்கன்னா போன மாதம் December 13 புது வயது ஆரம்பிச்சிருக்கு. அது என்னதுன்னா 35வது வயது. அதாவது இப்போ எனக்கு வயசு வந்து 35 ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு, அதுதான் என்னுடைய வயசு. சரி, அதுக்கு பதில் சொல்லியாச்சு. இப்போ வந்து 4வது கேள்வி பார்க்க போகிறீங்க, என்ன படித்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அன்பு ஜோ என்பவங்க வந்து கேட்டிருக்காங்க. என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கதா, ஹிந்தியில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தது மாதிரி, அதாவது ஸ்போக்கன் ஹிந்தி சர்டிஃபிகேட் கோர்ஸும் அதுபோக முடிச்சிருக்கேன். அதுபோக நான் சொல்லணும் அப்படின்னா எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்டிசிஏ, டிடிடிபி, டிசிஏ ஆர்ட்ஸ், டிஎஃப்ஏ ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் டிஎஸ்பி ஆர்ட்ஸ். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போவும் கூட வந்து ரெண்டு கோர்ஸ் வந்து கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுட்ருக்கேன். அது இன்னொரு எம்ஏ 4வது MA படிச்சுட்ருக்கேன். அது என்னென்னா ஃபிலாசபி, ரிலிஜியன் அண்ட் கல்ச்சர். அது போக இன்னொன்று படிச்சுட்ருக்கேன் கரஸ்பாண்டன்ஸ்லன்னு சொன்னால டிஎம்ஏ ஆர்ட்ஸ் வந்து படிச்சுட்ருக்கேன். மொத்தம் வந்து இதுதான் வந்து நான் படித்ததுக்கு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்க, அதுக்கு தான் இது. அது போக வந்து என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது அதில் வந்து கீழே வந்து நான் சொன்னதுலேயே கூட கமெண்ட் சொல்லியிருந்தீங்க, இவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து பொதுவாக வந்து நம்மளுக்கு விருப்பத்துக்காக நம்ம எல்லாமே படிக்கிறது, எல்லாமே படிக்கிறது. அது போக வந்து அது கடவுளில் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட பழகிறோம், அதை வச்சு தான் வந்து நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக எப்போவுமே நடக்கக்கூடாது. படிப்பும் பதவியும் வச்சு தான் ஒருத்தங்களுக்கு அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதாகவும் நம்ம இருக்கக்கூடாது, நம்மளும் அதை மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அதை வச்சு நம்ம வந்து நம்ம பெரியாள் அப்படின்னு நினைக்கக்கூடாது, நம்மளோட கம்மியாக படிச்சிருந்தவங்களை வந்து ரொம்ப தாழ்வாகவும் நினைக்கக்கூடாது. எப்போவுமே வந்து ஒரு இதுக்கு ஒருத்தங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கீங்க அப்படின்னா ஒரு படிப்பு பதவி வச்சு கொடுக்கக்கூடாது. உங்கள் மேலே யார் வந்து அன்பாக இருக்காங்க, அக்கறையா இருக்காங்க, உங்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்து நீங்க வந்து பொதுவா வந்து ஒரு அன்பு செலுத்தணும், ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறது. அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். இப்போ அடுத்த கேள்வி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் முழு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்னுடைய முழு பெயர் இதில் உங்களுக்கு எடுத்துட்டீங்கனாலும் ஃபேஸ்புக் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எடுத்தாலும் கிறிஸ்டி அப்படின்னு தெரியும். முழு பெயர் அப்படின்றது தான் இப்போ நான் சொல்லுவேன். அதுக்கு அந்த பெயரை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காக கேட்டதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துட்டா எஸ்தர் கிறிஸ்டி. இன்னொரு பேரும் இருக்குது, 3வது பேர் எஸ்தர் கிறிஸ்டின்றது. சர்டிஃபிகேட் எல்லா இதுலேயுமே அப்படி தான் இருக்கும். எதுக்காக முதல் பேர் யூஸ் கேட்க சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் நேம் எனக்கு பிடிக்காது, கிறிஸ்டி அந்த பேர் மட்டும்தான் எனக்கு பிடிச்சது. அதனால் அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன பிடிச்சவங்களும் அது மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்போனா வந்து நீங்கள் என்ன அதை யூஸ் பண்ண, மற்ற பேரை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் நான் வந்து நான் அந்த பேர் முழு பேர் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறதுக்காக சொல்கிறேன். எஸ்தர் கிறிஸ்டி. இன்னொரு பேர் என்ன அப்படின்னா என்னுடைய பாட்டிமா, ரெண்டு பாட்டிமா, அதாவது என்னுடைய அம்மாவுடைய அம்மாவும் அப்புறம் அப்பாவுடைய அம்மா, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தான் ஒரு பேரை வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து கேட்டதுனால கண்டிப்பாக சொல்கிறேன், சாந்தகனி அப்படிதான் அது 3வது பெயர். எஸ்தர் கிறிஸ்டி சாந்தகனி இதுதான் என்னுடைய முழு பெயர். ஆனால் கிறிஸ்டி அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும், மற்ற பேர் சொன்னால் தெரியாது. தெரியாது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் இருந்தாலும் கூட கிறிஸ்டி அப்படின்னா மற்றவங்களுக்கும் தெரியும், என்னையும் அப்படி கூப்பிட்றதா நான் விரும்புவேன். வேறு பேர் சொன்னால் நான் பொதுவாக பதிலும் சொல்ல மாட்டேன், எட்டியும் பார்க்கறது கிடையாது. ஓகே, 5 கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க. 5 கேள்வி ஒரு ஒருத்தர் கேட்டதுக்கும் எல்லா இதுக்கும் நான் வந்து பதில் சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து இது எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் இல்லை, என்னுடைய ஃபேஸ்புக் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க இத்தனை வருஷமாக இருக்காங்க, இவ்வளோ நாளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. அதனால் மற்றவங்க வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா நினைக்க வேண்டாம். இது அந்த காரணம், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறக்காக தான் இந்த வீடியோ.
அது போக வந்து என் ஃபேஸ்புக் லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து இன்னொருக்காவும் கூட வந்து நான் வந்து என்னுடைய நன்றியை வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.